டேய் சூசே வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டில வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க பெட்டி படுக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற இங்க பாரு முக்கியமான செய்தி ஆமா வக்கீல் செத்து போயிட்டாரு என்ன விட எங்கயோ அடிச்சு பந்து எப்படி கரெக்ட்டா அவர் தள்ள வந்து படும் டேய் இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா கிரைமினல்ஸ்க்கா ஆஜராயிட்டு இருந்தாரு எங்கயோ அடிச்சு பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு கூட அது எப்படி எங்கயோ அடிச்சு பந்து கரெக்ட்டா அவர் தள்ள வந்து படும்னு கேக்குறேன் அடடா டேய் இதான் கிரிக்கெட் பால்னு வெச்சுக்கோ இது இப்படி போட்டா நெத்தியில படாதா இது எப்படி படும் டா இப்படி தா ஆ ரெட்டோ சாரிடா சூசே ना उन्हें इतनी ओवर्टी सुनने नींदा नंबर मार्टिन टे वेरे वाली इलामा डेमोनस्ट्रेशन मनी काटा बंटी का पोचे इन्हें मन्नी चल रहा दा रहता तो तोड़ चुको आ तोड़ चिया लड़ची पकड़ पहुँच ड्यूटी पर पो इन्नोर सेरिया पर इन्नो ना पत्ते वही द सिर्वन आसपत्रील अनुमति விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது இதுல என்னடா இருக்கு இதெல்லாம் நடக்குறதானே செங்கல் எப்படி படாத இடத்துல படும் இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல்னு வெச்சுக்கோ இப்போ இது பட நடக்கு 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 ஏய் இப்படி சிலித்தனமா நடந்துக்கறீங்க இல்ல ரோசி இத செங்கல்னு சொல்லி இது பட நடத்துல பட்டுச்சு சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன் நான்சென்ஸ் படாத இடம்ங்கிறது இதுதானா முதலாளி வெளிநாட்டுல இருந்து வர போற உங்க பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன் ஐயோ பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்ப பாட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா டேய் ஹாய் டாடி ஹாய் முதலாளி ஏய் ஜொல்லாத டாடி ரமர் கே ஹாய் பேபி என்ன இது இல்ல உங்க பொண்ணு கூட வந்ததனால உங்க பிஏ நினைச்சேன் வாங்க போலாம் ஹாய் थैंक यू ஆ போலாம் முதலாளி என்ன பொட்டி இது இது அந்த பிகர் விட்டு போற பெட்டி இதுக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு நினைக்கிறேன் ஆ சிட் டவுன் சிட் டவுன் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுடைய பயோ டேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா என்னது இது இங்க ஒரு பொமரேனியன் நாய் குட்டி உட்கார்ந்திருக்குது இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமா குலைக்கடா பாறேன் இன்டர்வியூக்கு இதெல்லாம் வருது ஏய் குட்டி அபௌட் டர் ஏய் அங்க பாறே அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது அப்படினா என்ன அர்த்தம் எங்க ஓனர் வெளிய எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம் முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுதா நான் என்னடா தப்பு பண்ணிட்ட செல்லம் இடியட் ஏந்திர ஏ மடியில உட்கார்ந்திருக்க ஐ அம் சாரி முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துக்கிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போ போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன் சரி சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கத மறச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா உளறற 25 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரையி வச்ச ஓவியம் ஒன்னு 5 அடி 7 அங்கலத்துல வந்து உட்கார்ந்திருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன உளறறா அங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா நம்ம லாரா மாதிரியே இல்ல அச்சடிச்ச மாதிரியே இருக்கலடா அச்சடிக்கல முதலாளி ஆண்டவங்க உங்களை ஆள் வச்சு அடிக்குறான் என்னடா சொல்ற ஆமா உங்க வாரிஸ்ல ஒன்னு கோடீஸ்வரி இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி அசை உருக்க பேசாதேன்றியா கூப்பிடுறியா முதலாளி இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும் இல்ல இல்லடா மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்ல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா அவளுக்கும் அதே கில்மாதான் முதலாளி காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசினிக்கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் டேய் நீ டாக்டர் மாத்திரபூத்தை போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா மெண்டல் மாதிரி பேசுறியாடா டேய் ஏர்போர்ட்ல பாத்தியே லாரா அவளும் இவளும் ஒத்தி தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படின்னா ஆசை நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போல தான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவளை இன்டர்வியூ குறை சொன்னேன் ஆஹா வர்க்கர்ஸ் நடுவுலயே ஒரு ஓனாய் போந்துருச்சே ஓனர் இருக்காங்களே அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு நீ வாய திறந்த உன் சீட்டு டர்ரு முதலாளி நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன் ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல பேக் டோர் ஓபன் ஆயிடும் என்ன சொல்றீங்க பின் வாசல் வழியா துரத்திடுவேண்டா ஆகா இக்கட்ல மாட்டிக்கிட்டனே
முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே முதல்ல கையில கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டாங்க ராச சீட்டு டர்ற அது லாரின் கூட பேரை மாத்தி வெச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு அத மாத்தி அம்மா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேர் தான் லாரா தமிழ் பேரா என் அம்மா பேர் லாவண்யா அப்பா பேர் ராஜேஷ் ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் கால்ட் பண்பாடு கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க கூப்பிடுங்க சூச வர்றா நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேணத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றது தான் கல்யாண மண்டபத்துல சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல வேலைக்கு வந்த புதுசுல கழுத்துல கட்டுற டை தூக்கி இடுப்புல கோமனமா கட்டின பையதான நீ தேவையில்லா ஜர்க்கடா இதெல்லாம் முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதை என்னால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் I was just joking. Good spirit. Sir. Okay, you are appointed. Thank you, Mudalali. Thank you. Thank you, sir. Vasama Matna, varatu. Hey, register kuda. Time enna? Time kuda paaka theriyada? Inda geeli kindla inga vena veliya po. Hey, madam, you come this side. You go that side. Rivu kittavane. Madam, neenga ulle ponga. Nee veliya po. Hey, nille. 10 nimisha late a vandiruka avatta enna kelu. Inga 10 nimishathu poi avukitta ketukitte. Neenga ulle ponga, madam. Hey, nille. 10 நிமிஷம்ங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேரும் கீழ இடிஞ்சு விழுந்திருக்கா அத தெரிஞ்சு ஹிஸ்டரிய பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா மேட்டர் தெரிஞ்சதுனா நீ ஏன் இடிஞ்சு கீழ விழுந்து சுக்குநூறு ஆயிரடா என்ன மேட்டர் மேட்டர் சொல்ல முடியலடா பரவாயில்லை சொல்லு சொன்னாய் மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா ஏய் இங்க பாரு இவ மேனி மினிக்கிட்டு வந்தா இவள பார்த்து சொல்லி விட்டுருவேன்னு நினைச்சியா இந்த ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படி சொல்லுவேன் பாக்குறியா அதான் இந்த சூசைட் நடக்காது இவ அழக பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம் ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அழக பத்தி யார் பேசுறது இல்ல ஓனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ அவங்க உலக அழகி ரேஞ்சில இருக்கிறாங்களா அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்ல அழகியா இருந்தா எவ்வளவு இருந்தா மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம் இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தரவு நிக்கணும் என்ன சத்தம் இங்க என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி அட பாவி காலையில டிபன் சாப்பிடலையா இல்ல லாண்டரிக்கு போறதுக்காக எடுத்தேன் வாய் என்ன வாஷிங் மிஷினா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் நான் சொல்றேன் சார் சார் மேடம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்க அதுக்காக இவன் டியூட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறான் மேடத்தை உடனடியா டியூட்டிக்கு போக சொல்லுங்க நீங்க இவன் சொல்றதை நம்பாதீங்க இந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுல இருந்து மேடம் மேடம் சொல்லி ஐஸ் வைக்கிறான் இவனுக்கு இவளுக்கு ஏதோ கனெக்ஷன் 10 நிமிஷமா இருந்தாலும் சரி 10 செகண்டா இருந்தாலும் சரி பண்ணிச்சு விட்டுருவீங்களா ஷட் அப் இங்க எல்லாரும் ஒரே பிரின்சிபல் மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க யூ வில் பி டிஸ்மிஸ்ட் யார் பேர்ல ரூம் போறோம் அசோக் மேதாமா யார் அந்த அசோக் மேதா ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூச வரட்டும்டா அந்த அசோக் மேத்தா வரட்டும் இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் தான்டா இருக்கா வேறது நான் தான் சார் அது எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார்
மாசம் 10000 சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8000 தான் சார் தரணுக்கு. ஆனா என் கெஸ்ட்க்கு ஒரு நாளைக்கு 5000 செலவுன ரூம் போடுறேன். எங்கட்ட இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதா? முடியாதான். ஏ இல்ல. சார் அசோக் மேத்தா போங்க சார் அவ்வளவுதான். என்ன? வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார் டெல்லில இருந்து அசோக் மேத்தா வரானே அவருக்கு இங்க ரூம் போடணுமா? அசோக் மேத்தா. ஆமா சார். சரி இங்க எத்தனை ரூம் கேக்கறனோ அத்தனை ரூம் கொடுத்துருங்க. ஓகே சார். அந்த கக்கூஸ் லீக் ஆகுற ரூம் அவர்க்கே போட்டுரு. ஜென்டில்மேனியா? ஆமா அவர் ஜென்டில்மேன் தான். என்ன கோபப்படுறீங்களே நீங்க யார் சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ண கம்யூனிட்டி இருக்கானே முகில்ங்கற பைய அவன பேத்த தேவப்பனே நான் தான்.